தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு புதிய அறிவிப்பு வழியாக இருக்குது அதை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பணம் போன்றவைகள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணத்தை சிலர் வேண்டாம் என்று மறுக்கிறார்கள் இதன் காரணமாக ரூபாய் ஆயிரம் ரொக்க பணத்தை வேண்டாம் என்று அரசுக்கு எப்படி தெரிவிக்க வேண்டும் என்று பல கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியானது இதற்காக உணவுத்துறை சார்பில் தனியாக இணையதளம் அல்லது செயலியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை விடப்பட்டது இந்த கோரிக்கை தற்போது தமிழக அரசால் ஏற்கப்பட்ட நிலையில் உணவு வளங்கள் துறை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி பொங்கல் பரிசு வேண்டாம் என்று நினைப்பவர்கள் முன்கூட்டியே அந்த தகவலை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த தகவலை உணவு வளங்கள் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் என்ற முகவரியில் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் இந்த இணையதளத்திற்குள் பயனாளர் தங்களுடைய செல்போன் நம்பரை பதிவிட்டு உள்ளே சென்ற பிறகு வாங்க விரும்பாத பொருட்கள் குறித்த விவரத்தை அதில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இவற்றை ரேஷன் அட்டைதாரர்கள் விரும்பாததாக கருதி கிடங்குகளிலிருந்து ரேஷன் கடைகளுக்கு அந்த பொருட்களை அனுப்ப மாட்டார்கள் முன்கூட்டியே தெரிவிப்பதன் மூலம் வசதி படித்தவர்கள் ரேஷன் பொருட்களை வாங்குவதை தடுக்க முடிவதோடு ஊழியர்கள் செய்யும் முறைகேடுகளையும் தடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உணவு வளங்கள் துறையினோட இணையதளமான டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற முகவரியில் போயிட்டு உங்களுக்கு வந்து பொங்கல் பரிசையில் எதெல்லாம் வேணான்னு நினைக்கிறீங்களோ அது வந்து பதிவேற்றம் செய்யலாம் இது மூலமாக வந்துட்டு ஊழியர்கள் செய்கிற வந்துட்டு எல்லாமே முறைகேடுகள் எல்லாமே வந்து தடுக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும் உடனுக்கு உடனேனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்